வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் சம்பா மீன் குழம்பு செஞ்சுருக்கேங்க, செம டேஸ்ட்டில். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செம்மையான டேஸ்ட்டில் நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க. இந்த மீனில் இருக்கிற சதை வந்து மட்டன் மாதிரியே இருக்கும், முள் கம்மியாக தாங்க இருக்கும். தண்ணி மாதிரி இது செய்யணும், காரசாரமாக இருக்கணும். தண்ணியாக செஞ்சாலும் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், அவ்வளோ மட்டன் மாதிரியே இருக்குது. இது நான் வந்து இது தாங்க புதுசாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் வந்து பாறை மீன் தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி தான் நான் இதை வேறு மீன் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். புளி கரைச்சலில் வந்து நான் மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டுமே கலந்து போட்டு வச்சுட்டேங்க. நான் வந்து அதில் போட்டு வச்சுருந்தேன், அதை தான் காட்டுறேன். இப்போ வந்து ஆச்சி குழம்பு தூளுங்க இது, அதையும் நான் இதில் கலந்துட்டேன். உப்பு, இந்த குழம்பு பொடி வந்து கலந்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு குழம்புக்கும் நான் ஒரு ஒரு மாதிரி தாங்க இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுபோல் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே செம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேங்க, ஏன்னா தமிழ் மொழியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது தமிழ் மொழி வந்து நமக்கு தமிழ் மொழியிலேயே தான் நல்லா இருக்குதுங்கிறதுக்காக செம்மையாக இருக்குதுன்னு சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டாச்சுங்க, பூண்டு 1 10 பல், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இத்தனையும் நாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி எடுத்தால் தாங்க நல்லா இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை போட்டாலும் வாசனை அப்படியே தூக்கலாக இருக்குங்க. இப்போ வந்து தக்காளி பழம் போட்டாச்சு. தக்காளி பழம் நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணுங்க. அப்புறம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு பாருங்கள், நான் வந்து நிறைய வெரைட்டி குழம்பு செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது ஒரு வகை குழம்பு, எத்தனையோ வகையெல்லாம் எப்படி எப்படியோ செய்கிறாங்க மக்கள். அது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்யும்போது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கரைச்சி வச்ச புளி, மிளகாத்தூள், ஆச்சி குழம்பு தூள் எல்லாம் போட்டு கெட்டியாக நம்ம கலந்து விடணுங்க. நம்ம கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷமாவது வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா ஒரு ருசி கொடுக்கும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதுங்க. நம்ம உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை மீன் அப்புறமா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் இப்போ கூட காரம் கம்மி போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி எல்லாமே இப்போ கூட சேர்த்துடலாம். எல்லாம் கொதிச்சிச்சுங்க, கரெக்டாக இருந்தது. இப்போ மீன் நம்ம அதில் சேர்த்திட வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க மீனுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அப்படியே கொஞ்சம் குலுக்கி விட்டால் கூட அது உள்ளே அப்படியே வெந்துடும். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு நம்ம மீன் குழம்பு தண்ணி இன்னும் தண்ணியாக தேவையில்லை, இந்த அளவு இருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. அப்புறம் நான் குலுக்கி விட்டுட்டேன், ஏன்னா நான் வந்து இது காட்ட முடியல, ஒரு கையில் செல் வச்சுருக்கிறதுனால. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.